साम्राज्य निरंतर तलेवन नांदा दीपा राजा दीपा रिलैक्स अदान वंदे टल्ले वा என்ன யோசிக்கிற தீபா ஒண்ணு இல்ல பஸ்ல இருந்து இறங்கி உனக்காக காத்துட்டு இருந்தேன் திடீர்னு அந்த திருட்டு ராஸ்கல் வந்து சூட்கேஸ் புடிங்கிட்டான் அப்ப எனக்கு பயமா இருக்காதா நல்ல வேளை நீ வந்த ஏய் ஒரு மிலிட்டரி ஆபீசருக்கு பொண்டாட்டியாக போறவ இப்ப எல்லாம் பயப்பட கூடாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் எழுந்து நிக்கிற தைரியம் சாமர்த்தியம் இருக்கணும் புரிஞ்சதா என்னவோ புடிங்ஸ் என்னச்சு கர்பம்பூச்சி கர்பம்பூச்சி ओके दीपा दीपा கண்ண தர ஏய் கர்ப்பம் பூச்சி போயிடுச்சு பாரு நிஜமா போயிடுச்சு அப்பா दीपा இதுக்குலாம் பயப்படுறது அது ஒரு சாதாரண கர்ப்பம் பூச்சி தானே கர்ப்பம் பூச்சினா எனக்கு ரொம்ப பயம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு தீபா இப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது அத சொல்றேன் நம்ம முதல்ல இரவு அன்னிக்கே படுக்கு மேல மல்லிப்பூக்கு பதிலா கர்ப்பம் பூச்சி போட்டு அலங்காரம் செஞ்சிரறேன் எதுக்கு நீ ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்சு பல்லியா நல்ல ஐடியா இல்ல ரொம்ப வழியாத தீபா கர்ப்பம் பூச்சி ஐயோ ராமையா ஐயா பாரதி வந்துட்டாளா இன்னும் வரலங்க ஐயா ஏ அம்மா ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து பிக்னிக் போயிருக்காங்க ஐயா ஆ Thank you.
வயசுக்கு வந்த பொண்ணு இவ்வளவு ராத்திரியில சுத்திட்டு வந்தா எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? அப்பா, ஃப்ரெண்ட்ஸ்ங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனாலதான் நான் அவங்களோட பிக்னிக் போயிட்டேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரிப்பா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி, வாமா சாப்பிட போலாம். ஓம் கேசவாய ஸ்வாஹா, நாராயணாய ஸ்வாஹா, மாதவாய ஸ்வாஹா, கோவிந்தாய ஸ்வாஹா, விஷ்ணவேன ஸ்வாஹா, மதுசூதனாய ஸ்வாஹா, இரிவிக்ரமாய ஸ்வாஹா. என்ன பண்றீங்க? இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா? என்ன கேட்காம இங்க பூஜை பண்றதுக்கு நீங்க யாரியா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. நாராயணாய ஸ்வாஹா, மாதவாயாய ஸ்வாஹா. நான் சொல்றது காதல வேணா? நிறுத்து நடறல. ஏய், இந்த அடுத்துக்கு ஒரிஜினல் சொந்தக்காரா? டம்ப்ரத் ஸ்வாஹா. இது எங்க தாத்தா சொத்து, இதுக்கு நான் வாரிசு. அவருக்கு எப்படி சொந்தமாவா? அது உன் தாத்தா காலத்து. ஆனா இப்ப நீ இந்த இடத்தை எனக்கு 5 லட்சத்துக்கு கொடுக்கறதா கையெழுத்து போடுற? என்னத 5 கோடி ரூபாய் பெருமாள் உள்ள இந்த சொத்தை வெறும் 5 லட்சத்துக்கு கொடுக்க சொல்றியா? என்ன பைத்தியக்காரன் இருந்தா? உங்க தாத்தா அந்த காலத்துல இந்த இடத்த ரொம்ப சீப்பா வாங்கி போட்டார். போனா போது பாவன்னு உனக்கு 5 லட்சம் தர. பாய மூடிட்டு கையெழுத்து போடுற. என்னையா தனியாயா? நீ என்ன செஞ்சா சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் சொல்றத கேட்டு நீ மரியாதை கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்க, உன் இடம் மட்டும்தான் ஒண்ணு விட்டு போகும். அப்படி கையெழுத்து போடலன்னா இடத்தோடு சேர்ந்து உன் உயிரும் உன்னை விட்டு போயிடும். நான் சொன்ன சொன்னதையா? போட மாட்டா, போட மாட்ட. கத்தாத, பூஜை டிஸ்டர்ப் ஆகட்டும். கையெழுத்து போட்டா? போட மாட்டேன்.
कई स्वाहा और मटा स्वाहा 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 कई एट पोड स्वाहा स्वाहा சார் இவங்க என்ன சார் என்ன அடிச்சு பலவந்தமா கையெழுத்து வாங்கி என்னோட இடத்தை அபகரிச்சிட்டாங்க சார் டேய் டேய் என்னடா செய்றீங்க இங்க இந்த போர்டலாம் எடுங்க எடுங்கடா இந்த இடத்தை எங்க பாஸ் காளிதாஸ் ஐயா வாங்கிட்டாரு அந்த காளிதாஸ் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும் யாருக்கோ சொந்தமான இடத்தை தன்னோட அராஜகத்தால சொந்தமாக்கிட முடியுமா இப்பவே உங்களை உள்ள தள்ளறேன் யாவ வந்து காப்பாத்தறேன் என்ன சார் செஞ்சுவீங்க நீங்க थैंक यू सर स्टेशन வந்து கையெடுத்து போலாம் சார் வாங்க கொல்ல போன மாதிரி எதுக்கு அவசரமா வர சொன்னே இங்க பார் நீ மினிஸ்டரா இருந்த அந்த திமிரு பிடிச்ச கமிஷனர் எங்க ஆளுங்களை பிடிச்சு உள்ள போட்டுருக்கான் அதுக்காக தான் உன்னை வர சொன்னது நீ சொல்றது கமிஷனர் கண்ணபிரான பத்தி தானே இங்க பாரு காளிதாசே ஹோம் மினிஸ்டர் சொந்த இன்ட்ரஸ்ட்ல தான் அவரை இங்க மாத்தி கொண்டு வந்திருக்கறாராம் நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது முதல்ல அவனை இங்க இருந்து தூக்கிடு அதுல காளிதாசே நீ சொல்ற மாதிரி அவளோ சொலவும் அவரை இங்க இருந்து தூக்க முடியாது அவரே இதுவரைக்கும் இருந்த கமிஷனர் மாதிரி கிடையாது அப்பனே இப்படி பேசிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல அந்த ராஸ்கலை லைன்ல குடுக்கிறான்னு சொல்றேன் அவன் ஆளுங்களை பிடிச்சு உள்ள போட்டுக்க நீ பெப்பேன் பனாத்திட்டு இருக்கீங்க நான் தான்டா அவனை மந்திரி ஆக்குனதே லட்சம் கோடி உனக்கு நான் செலவு பண்றேன் நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக ரவுடித்தனம் பண்ணிருக்க அந்த கேடு கட்டவே நான் ஐக்கணும் பார்க்கறானே நான் கூட சொல்றேன் நீ பெப்பேன்னு பயந்துகிட்டு இருக்க நீ எழுந்திரா இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற இல்ல நீ செத்தடா அவுட் பாரதே யார் இவர நான் கேக்குறல்ல யார் இவர விஜய் யார் அந்த விஜய் பிரஸ் ஜர்னலிஸ்ட் ரொம்ப நல்லவர் அவர் நல்லவரா இல்லையான்னு நான் முடிவெடுக்கணும் அப்பா நீங்க இந்த மாதிரி என்ன மிரட்டி கேள்வி கேட்டிங்கனா என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா நானும் விஜயும் ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோம் விஜய் இல்லாம நான் இல்லப்பா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் சரி நாளைக்கு நான் வந்து பாக்க சொல்லவர விஜய் நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிச்சிட்டார்ல அது உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விமா பையன் நல்லா தான் இருக்கான் புத்திசாலி அவன்கிட்ட நான் கேட்டேன் என் பொண்ணு முக்கியமா இல்ல தொழில் முக்கியமா நான் ஜேர்னலிசம் தான் முக்கியம்னு சொல்றான் எப்ப ஜேர்னலிசம் முக்கியம்னு சொல்றானோ அவன நான் மருமகனா ஏத்துக்கிறேன் தேங்க் யூ பா Oh, 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 oh.
செய்வந்து நின்றாள் ஹோய் நித்தம் ஓர் முறை எப்பவும் உன்னை நான் தொடர்வேனே நிழல் பிரியாது உயிர் உன்னில் வாழ்கிறேனே செவ்விதழ்கள் தேனை குடித்தேன் தடுமாறி போகிறேன் பார உன்னை அனுப்பேன் இடம் மாறி போகிறேன் செவ்விதழ்கள் தேனை குடித்தேன் தடுமாறி போகிறேன் என்ன காளிதாசி நீ இங்க நான் வந்ததுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அதுக்கு சொல்ல அப்பன எந்த நேரத்துல வந்திருக்கே அந்த யமுனை இந்த காளிதாசன் வரதுக்கு நேரங்காலம் பாக்குறது இல்லடா அந்த கமிஷனர் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாதுன்னு நான் முன்னாடியே உனக்கு சொல்லிருக்கேன் இல்ல உனக்கு தூக்கம் வரலங்கற சரிதான் இப்போ இங்க இருந்து உடனே போய்டு கொஞ்ச நேரத்துல பத்திரிக்கையாளங்கள வரப்போறாங்க ஏற்கனவே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு பெரிய அளவுல டமார அடிச்சிட்டு இருக்கானுங்க அதுக்கு தோதா இப்ப என்னைய ஒண்ணி சேர்த்து பார்த்தானுங்கன்னு வெச்சுக்க அவ்வளவுதான் பேப்பர்ல கொட்ட எடுத்து ஹெட்லைன்ல போட்டுருவானுங்க மாத்தி மாத்தி பேசி என்ன மைக்கிடலாம்னு பார்க்காத முதல்ல அவனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான லெட்டரை கொடுறா பாரு காளிதாசே
அது என்ற கையில இல்ல இல்லங்கற வார்த்தைய நான் கேட்டதே இல்ல அப்படினா நீ கூட நான் சொல்றத கவனமா கேளு காளிதாசே இனிமேல நீ சொல்றத கேட்டுகிட்டு நான் ரப்பர் ஷாப்பா இருக்க மாட்டேன் மரியாதை இங்க போடு நீ கவர்மெண்ட் பங்களாக்குள்ள இருக்க திமிரல என்னையே மிரட்டி பாக்குறியா என்ன வெளிய போன்னு சொல்ற அளவுக்கு நீ வளந்துட்ட ஆமா ஒண்ணதான் நீயா மரியாதை அங்க இருந்து வெளிய போறியா செக்யூரிட்டி கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ள சொல்லுமா ராமகிருஷ்ணா ரவிசங்கர் முதல்ல என்ன வெளிய அனுப்புங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் வெளிய அனுப்புங்க மடையா அவங்க கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தை விட நான் கொடுக்கறதாடா ஜாஸ்தி இப்ப போலீஸ் கூப்பிடுற பாரு போட்டோல இருக்குதே யாருன்னு தெரியுமா நல்லாவே தெரியும் இந்த காளிதாசங்கறவன் சிட்டில அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுடிங்களுக்கு தலைவன் கரெக்ட் மிஸ்டர் விஜய் இங்க நடக்கிற எல்லா அராஜகத்துக்கும் காளிதாஸ் தான் காரணம்னு இந்த ஊருக்கே தெரியும் அரசாங்கமே இவனுக்கு பயந்துட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்பேர்பட்டனோட போட்டோ நம்ம பேப்பர்ல வந்ததுனா அவ என்னைய என்னோட பிரச்சனை அழிச்சிடுவான் நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல கண்ணால பார்த்த நிஜங்களை பேனாவால எழுதி பேப்பர்ல போடுற விஷயம் தான் சார் ஜர்னலிசம் இந்த மாதிரி அராஜகம் பண்ற ரவுடிங்கள ஜனங்க முன்னாடி நிப்பாட்டி அவங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற சக்தி ஜர்னலிஸ்ட் மட்டும்தான் உண்டு மோகன் சார் நாம இந்த போட்டோவை பேப்பர்ல போட்டு காளிதாசோட அட்டூரியங்களை ஜனங்களுக்கு நல்லா புரியும்படி செஞ்சு ஆகணும் சார் விஜய் இந்த போட்டோவை பேப்பர்ல போட்டே பொண்டாட்டி போல ஆனந்தங்கள் ஆகணுமா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் என் கையாலே என் தலைக்கு நெருப்பு வச்சு சொல்றியா நீ அவனை ஏத்துக்கிட்டு யாராலையும் வாழ முடியாது நீ போயிடு இன்னையில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நவ் யூ ஆர் டிஸ்மிஸ் அண்ட் கெட் அவுட் போயிடுறேன் சார் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன் சார் உங்க பத்திரிகையில இதை போடலாலும் பரவாயில்ல எனக்கு வேற பத்திரிகையில போட்டுக்க தெரியும் ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க இந்த நாட்டை ஆள்ற மந்திரிய ஒரு ரவுடி கொலை பண்ணத கண்ணால பார்த்து அத போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட சொன்னா போடுறதுக்கு தைரியம் இல்லாத நீங்க எல்லாம் மஞ்ச பத்திரிக்கை நடத்தலாம் சார் ஜர்னலிஸ்ட் சாகலாம் ஜர்னலிசம் சாகாது குட் பை ஹலோ நரசிம்மா நீங்க அந்த காளிதாஸ் போட்டோவை பத்திரிக்கைக்கு கொடுத்தது எனக்கு அவ்வளவு நல்லதா படலங்க பயமா இருக்கா பத்திரிக்கைக்காரனா இருக்கறவன் எதுக்கும் பயப்படவே கூடாது என்னோட வேதனையை புரிஞ்சுக்குங்க அவங்க பெரிய ரவுடிங்க கொலைவெறி பிடிச்சவனுங்க அவங்க நினைச்ச எந்த நேரத்திலயும் எது வேணாலும் செய்வாங்க அவங்களை பகச்சிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல விஜய் நீங்க அந்த போட்டோக்களை ஏன் எங்க அப்பா கிட்ட கொடுக்கல விஜய் கொடுக்கலன்னு தான் போனேன் ஆனா உங்க அப்பா அங்க ஆபீஸ்ல இல்லையே வேற ஆளுகிட்ட இந்த போட்டோ கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல ஏனா காளிதாஸ்னால எல்லாருக்கும் பயம் அதனால தான் நான் குடுக்காம திரும்பி வந்துட்டேன் எனக்காக நீங்க ஒரே ஒரு தடவை எங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்திருக்காரா இல்லையான்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க பாரதி இப்படி வா ஏன் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீ பயப்படுற நீ இந்த மாதிரி பயந்தனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தை ஒரு கோழைய பிறக்க மாட்டானா ஏய் எனக்கு ஒரு சிங்கக்குட்டி மாதிரி பையன் வேணும் தருவியா ஹலோ சார் நான் பிரசிடென்ட் சுந்தர பேசுறேன் காளிதாஸ் போட்டோவை நம்ம பேப்பர்ல போட போறது தெரிஞ்சு அவன் தம்பி ஆளுங்கூட வந்து பிரஸ் அடிச்சு நிற்கான் எவ்வளவு தடுத்து முடியல சார் எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்தி நாசம் பண்றான் என்ன விஜய் காளிதாஸோட ஆளுங்க பிரஸ் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ வந்தறேன் நீ தைரியமா இரு இருங்க விஜய் பாரதி பேசுறேன் எங்க அப்பா வந்துட்டாரா
பேச்சுக்காரன் நாயே எங்கள மாதிரி ஆளுங்ககிட்ட வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை விட வேண்டியிருக்கும். கொடுத்துடு அந்த நெகட்டிவ் உள்ள மரியாதை என்கிட்ட கொடுத்துடு. உங்க தில்லுமுல்லை எல்லாம் பத்திரிக்கையில போடாம நான் விட மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் அந்த நெகட்டிவ்ஸ் தர மாட்டேன். ரொம்ப துல்லாத கண்ணு, நீ அந்த நெகட்டிவ்ல தரலன்னு வச்சுக்க உன்னை நசிக்கிட்டு. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. போலீசி சட்டத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற உங்களை மாதிரி அயோக்கியனுங்கள நான் நிச்சயம் ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன்டா. அவ்வளோ பெரிய போலீஸ் ஆபீசரோட மக ஏன் காலில் வருதா? கர்ப்பிணி பொண்ணு இப்படி கீழே உட்கார்றது அறுத்துக்கு நல்லது எங்கிருமா? அப்படின்னா நீ ஒரு வேலை செய்ய, விஜய்க்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன், அவரை விட்டுடுங்க. உன் புருஷன் நாங்க சொன்ன மாதிரி நெகட்டிவ் கொண்டாந்து தர வரைக்கும் நீ டோப்பு காரணம் போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் டோப்பு காரணம் போடுறேன். வேண்டாம் மருதி, இந்த நாய்ங்க சொல்றது எதுவும் கேட்காத. வேண்டாம் மருதி, நீ உள்ள போயிடு, அவருங்க சொல்றத கேட்காத. டேய் விடுங்கடா, விடுங்கடா. விஜய் விட செஞ்சிடாதீங்க, அவரை விட்டுட சொல்லுங்க. நான் சொல்றது கேளு மருதி, உள்ள போ மருதி. வேண்டாம் மருதி, வேண்டாம் மருதி. வீட்டில் இருக்கு நெகட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் ரூம்ல தான் இருக்கு. Ah!
சீனிப்பா, நீ ரூம்குள்ள வந்தவுடனே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. உடம்பெல்லாம் அனலா கொதிச்சது. ஏதோ பெணாத்துன. அதனால தான் டாக்டர் கூட்டி வந்தேன். எனக்கு என்னாச்சு டாக்டர்? ப்ளீஸ் டெல் மீ. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. நான் இருக்கேன்ல. முதல்ல அந்த டீ குடிமா. டீயா? ஆமா, உனக்கு என்னாச்சு தீபா? ஹெல்ப் மீ, சேவ் மீன்னு தூக்கத்துல எதுக்காக அப்படி கத்துன? நோ, ப்ளீஸ் டாக்டர், என்ன எதுவுமே கேட்காதீங்க. கேட்காதீங்கன்னா? உன் மனசுல பயம் இருக்கு, அது சொல்றதுக்கு தயங்குற நீ. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ளீஸ் டாக்டர். எனக்கு தெரியுமா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க, அதை இப்ப என்கிட்ட சொல்றதுக்கும் பயந்து நடுங்கிட்டு இருக்க. இப்படி மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தேன்னா பாரம் அதிகமாயி உன்னை படுத்த படுக்கை ஆக்கிரும். யார்கிட்டயாவது சொன்னேனா மனசுல இருக்க டென்ஷன் குறைஞ்சிருமா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டயா சொல்லுமா? உண்மையை சொல்றேன் டாக்டர், சொல்றேன். நேத்து ராத்திரி காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க அங்க ஒரு மர்டர் நடந்தது, ரொம்ப கொடூரமான மர்டர். அதனால மறக்கவே முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், நேத்து ராத்திரி நான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தப்ப அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. ஏன்னு கேட்டா அவர் கொலையை பார்த்தாலாம். எங்க பார்த்தாலாம்? காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல நடு ரோட்ல. அப்படின்னா அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரி நடந்த கொலைய கண்ணால பாத்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கா. பேரு தீபா. நீ பேச்ச நம்புங்க சார், நான் எதையுமே பாக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. மிஸ் தீபா, தப்பு பண்றத விட தப்ப மறைக்கிறது பெரிய குற்றம் தெரியுமா உனக்கு? இப்ப என் கண்ணோட்டத்துல நீ கூட பெரிய தப்பு பண்ணிருக்க. கொலையை பார்த்த நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. சார், நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மர்டர் கேஸ்ல சாட்சி சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சுகிட்டு இருந்தா இருக்கிற உத்தியோகமும் போயிடும். அப்ப உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு துணையா இருந்து என்ன காப்பாத்துமா சார்? இல்லையே. உன் உத்தியோகம் போயிடுன்ற பயத்துல இவ்வளவு பெரிய கொலைய மறைக்க பாக்குற உனக்கு மனசாட்சி இல்ல? உங்களுக்கும் தெரியும் இல்ல சார், இந்த சிட்டில கவர்மெண்ட் ரவுடிங்க கைக்குள்ள இருக்கு. அவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எதிர்த்துக்கிட்டே என் உயிரை பழைய வச்சு எப்படி சார் என்ன சாட்சி சொல்ல சொல்றீங்க? உன் உயிர் வில மதிப்பு இல்லாததான். ஆனா அதை விட உண்மை விலை உயர்ந்தது. அந்த ரவுடிஸுக்கு பயந்து உண்மை மறைக்காத. என்னைக்கோ ஒரு நாள் இந்த சிட்டியை மட்டுமில்ல இந்த தேசத்தையே நாசமாக்க போறாங்க. பார், அந்த ரவுடிங்க உன் கண்ணு முன்னாடி உனக்கு வேண்டியப்பட்டவங்களை கொண்ணா நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா? போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டியா? அவங்கள சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்க மாட்டியா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நியாயம் கேட்க மாட்டியா? அந்த குலகாரங்களை எதிர்த்து நீ போராட மாட்டியா? நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார், கண்டிப்பா நான் சாட்சி சொல்றேன். ஆனா அவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்க. தீபா, உன் உயிரை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. பட் நீ என்னோட கோஆபரேட் பண்ணிதான் ஆகணும். நீ என் கூட ஒத்துழைக்கலனா இந்த கேஸ்ல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த ஃபைல்ல அத்தனை குற்றவாளி படம் இருக்கு. விஜய கொன்னவன் இதுல இருக்கானா பாரு. தீபா, உன் உயிருக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். இவங்கள யாரும் இல்ல. தீபா, இந்த மர்டர் கேஸ்ல முக்கியமான சாட்சி நீ ஒருத்தி தான். எப்பவாவது கொலகாரங்களை அடையாளம் காட்ட உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டா நீ வரணும். சரி. Thank you.
अरे ब्रदर அந்த கமிஷனர் கண்ணபிரானுக்கு இப்போ சாட்சிங்க கூட கடச்சிருக்கு நம்ம கையில விலங்க மாட்டாம அவன் தூங்க மாட்டான் நான் கொலை பண்ணத தீபா பார்த்தது அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம அதுக்கு நாளைக்கு சட்டத்தோட கண்ணே தப்பிக்க முடியாது அந்த கமிஷனர் நம்மள ஆபடிக்காம விட மாட்டான் நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்ல தீபாவை நான் தீத்துறேன் ஏய் நரசிம்மா ஆ சின்ன விஷயத்துக்குலாம் நீ தேவையில்லாம மண்டைய போட்டு உடைச்சுக்கற யார் தலையெழுத்து எப்படி மாத்தி எழுதணும்னு எனக்கு தெரியும் வா ஏண்டா சாவுகிறாய்க்கு மாட்டு வண்டி ஓட்டணும் கார் ஓட்டணும் இப்படிதான் அரே பகவான் சேடி என்னாச்சு கார் கார் டேஷ்போர்ட்ல டேப்லெட் கொஞ்சம் எடுத்து கொடு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ப்ளீஸ் அரே சீக்கிரம் அரே சீக்கிரம் பகவான் என்னாச்சு பாவம் சேட்டுக்கு நெஞ்சு வலியை துடிச்சிட்டு இருக்காருமா டேப்லெட் டேப்லெட் ப்ளீஸ் சீக்கிரம் சீக்கிரம் அரே அவா அரே ஜல்தி டேப்லெட் டேப்லெட் குடு இந்த டேப்லெட் இல்ல சேட்டு பல்லு போடு ஐயோ டேப்லெட் இல்ல பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கு கொண்டு போய் என்ன சேர்த்துருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் ஹாஸ்பிடல் போறன்றாருமா ஹாஸ்பிடலுக்கா ஆமாமா இரட போட்டுன்னு போய்டும் போல உடனே போணுமா मैडम उंगले डॉक्टर कूपिडुरांगे डॉक्टर इप्पे इवरुक्कु एप्पडी इरुक्कु इवर इप्पये वेलिये पोय आगणुम्नु रोम्ब पिडिवादम पिडिक्किरारु इवर इरुक्कुर निलमैल இப்ப படிக்க விட்டு இறங்கினா கூட அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் இந்த தேசத்துக்காக உயிரை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் போயாகணும் உங்க டாக்டர் வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்களே நீங்க போகணும் துடிக்கிறீங்க எங்க போகணும் சொல்லுங்க நான் உடனே ஏர்போர்ட் போகணும் இந்த பிரீஃப் கேஸ் ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும் அவ்வளவு அவசரமா பிரீஃப் கேஸ் கொடுக்கணும்னா நீங்க எங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க நான் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டா ஆமா சாக போற உயிரை காப்பாத்தணும்னா நீங்க இந்த ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் முடிவு உங்க கையில தான் இருக்கு எஸ்கியூஸ் மீ தேவத மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்தல இந்த பிரீஃப் கேஸ் ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர்ட்ட கொடுத்து இந்த தேசத்தை காப்பாத்துமா அது என்ன அப்பா மாதிரி நினைச்சுக்கோ என் பேரு ஹேமந்த் குமார் நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ இந்த பிரீஃப் கேஸ்ல நம்ம தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இத ஹோம் மினிஸ்டர் கிட்ட உடனடியா கொண்டு போய் சேத்தாகணும் உங்களை மாதிரி ஆளுங்க தேசத்துக்காக உயிரியே தியாகம் பண்ண தயாரா இருக்கும்போது நிச்சயமா நான் ஹெல்ப் செய்றேங்க பிரீஃப் கேஸ் கொடுங்க நான் கொடுத்துறேன் தேங்க்ஸ் மா ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்ணு இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் கோடறதுக்காக பிரீஃப் கேஸ்ல பாம் செட் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. உங்களால முடிஞ்சதுன்னா வாங்க மினிஸ்டர் காப்பாத்திக்கங்க. ஹலோ நீங்க யாரு? எங்கள் மாண்புமிகு மந்திரி. தங்க தமிழன். சிங்க தமிழன். மாண்புமிகு மந்திரி. தங்க தமிழன். சிங்க தமிழன். யார செம்பர். எங்கள் மாண்புமிகு மந்திரி. தங்க தமிழன். எங்கள் மாண்புமிகு மந்திரி. சிங்க தமிழன். மாண்புமிகு மந்திரி. தங்க தமிழன். தலைவா வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. நான்
சார், இந்த பிரீஃப்கேஸை நான் ஹோம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும் சார். நீங்களாவது கொண்டு போய் கொடுத்துருங்க சார். மகேஷ் நில்லு! மகேஷ் நில்லு! நில்லு மகேஷ்! சார் ஒரு பொண்ணு பாம் வச்சு உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டுருக்கு அதுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் பலி ஆயிட்டார் சார் தெரியாது அந்த சூட்கேஸ்ல பாம் வச்சது யாரு உண்மை எனக்கு சம்மந்த இருக்கு தெரியாது சார் சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாது சார் என்ன நம்புங்க சார் இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே பாம் வச்ச சூட்கேஸ் செக்யூரிட்டி ஆபீசர்ட்ட கொடுத்தது சார் அந்த ஆபீசர் நான் பாத்துக்கிட்டு இருக்க போய் பீஸ் பீஸ் ஆயிட்டாரு சார் ஆனா இந்த பொண்ணு ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்காக அங்க வந்தது நான் யாரையும் கொலை பண்றதுக்காக வரல என்ன நம்புங்க சார் இத யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க எனக்கு எதுவுமே புரியல சார் இந்த பொண்ணோட அழுகை பார்த்து நீங்க இறக்கம் காட்டாதீங்க நீங்க பர்மிஷன் கொடுத்தா ஜஸ்ட் a minute அசோக் இந்த பார்த்தி பா அந்த பிரீஃப் கேஸ் பத்தி அத உனக்கு கொடுத்தவங்க பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு அப்பதான் உனக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும் சொல்றேன் சார் சொல்றேன் தீபா நீ அந்த பிரீஃப் கேஸ் கொடுத்தவனை எனக்கு காட்ட முடியுமா கண்டிப்பா சார் எங்க இருக்காங்க நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் நேத்து நான் இந்த ரூம்ல ஹோம் மினிஸ்டரோட பி ஏ ஹேமந்த் குமார் அட்மிட் பண்ணியிருந்தேன் அவர் எங்க சாரி மேடம் இந்த பேஷண்ட் ஒரு மாசமா இதே பெட்ல தான் இருக்காங்க கீழே கூட இறங்கல எக்ஸ்கியூஸ் மீ எஸ் நேத்து நான் ஹோம் மினிஸ்டரோட பி ஏ ஹேமந்த் குமார இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் பண்ணியிருந்தேன் அவர் இப்ப எந்த வார்டில் இருக்காரு பிளீஸ் ஜஸ்ட் a minute சாரி மேடம் நீங்க சொல்ல பேர்ல இந்த ஹாஸ்பிடல்ல யாருமே அட்மிட் ஆகல இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க நான் அவரை இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ண அவர் தான் எங்கிட்ட பிரீஃப் கேஸ் கொடுத்தாரு அப்போ ஒரு லேடி டாக்டர் கூட பக்கத்துல இருந்தாங்க ஏதோ சூழ்ச்சி நடக்குது என்ன இதுல மாட்டி வைக்க பாக்குறாங்க எனக்கு என்ன மிஸ்டர் பிஏ ஹார்ட் பேஷண்ட் லேடி டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க நீ என்கிட்ட விளையாடுறியா இல்ல சட்டத்தோட கண்ணல மண்ண தூரான் பாக்குறியா ராம ஆடுறியா அவையா சொல்ற கதை சார் இவர் புரியாம பேசுறாரு ஓகே 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 இன்ஸ்பெக்டர் இவங்களை ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க எஸ் சார் சார் சொல்றது கேளு சார் ஸ்டேஷன் வந்து கேக்கவே கேளு இது பத்தி தெரியாது சார் ப்ளீஸ் அப்ப நீ நிரபராதின்னு சொல்ற அப்படினா நடந்து சொல்லு நிஜத்தை சொல்லு உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா உனக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது கிட்னாப் செஞ்சாங்களா இல்ல உன்னை யாராவது கொலை பண்றன்னு பயமுறுத்துறாங்களா கம் ஆன் டெல் மீ தி ட்ரூத் சார் அந்த ஹாஸ்பிடல்ல ஷட் அப் யூ லையர் நீ சொல்ற பூனை கதை எல்லாம் கேட்டு கேட்டு அலுத்து போச்சு இன்ஃபர்மேஷன் வந்தது நல்லதா போச்சு ஹோம் மினிஸ்டர் காப்பாத்திட்டோம் உன்னைய ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டோம்
தேபர் இப்போ அது உனக்கு அந்த ரவுடிகளுக்கு சம்பந்தம் இருக்குது நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிட்ட ஸ்டேட்மென்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும் இது கன்ஃபஷன் ஸ்டேட்மென்ட் இதுல ஒரு கையெழுத்து போடு போடு I say sign it ஆர்டர் 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 போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் கொடுத்த ரிப்போர்ட்டையும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் அசோக் சொன்னதையும் வைத்து பார்க்கும்போது குற்றவாளி குண்டில் இருக்கும் தீபா ஹோம் மினிஸ்டரின் கொலை முயற்சி கேஸில் குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட தீபா கொடுத்த பிரீஃப் கேஸில் இருந்த பாம்பு வெடித்ததனால் செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் மரணமடைந்துள்ளார் அதனால் இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட தீபாவை தீவிரவாதி என்று முடிவு செய்து ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது கோட்டும் கதர் சத்தும் ஒன்றுதான் எதிர்ப்பவரை நொறுக்குவார் கழுத்தை பிடித்து நறுக்குவார் கோடி கோடி பிரதர் தீபா பயத்துல நம்மளை பத்தி கமிஷனர் கிட்ட வளர்னா நம்ம கதி வளர்ந்தா என்ன ஹோம் மினிஸ்டர் கொலை பண்ண முயற்சி செஞ்சது தீபா தான் கோர்ட்ல தீப்பளிச்சாச்சு நம்ம நாட்டுல எந்த கோர்ட்டும் அவ பேச்ச இனிமே நம்பாது நீ பயப்படாத பிள்ளையும் காட்டுறியா ஏய் இவளுக்கு நம்ம சங்கதி தெரியாது காட்டுங்களே நம்ம கை வரிசையா சரி சரி மணி அடிச்சிட்டானுங்க வா போய் கொட்டிக்கலாம் லேட்டா போனா ஹண்டாதான் மிஞ்சும் கண்ணு வா முதலிரவில் இன்பம் எல்லாம் காட்டு நீயும்
வந்து என்னை தொட்டு மெதுவாய் பரவசம் கூட்டு மின்சாரம் பாய்ந்தது போல உடலுக்குள் உணர்வுகள் தீர்த்து அழகாக என்னை மீட்டு சொர்க்கத்தை எனக்கு காட்டு இன்றோடு இருவரும் ஒன்று வேறில்லாமல் உடல் உயிரொன்று நூறு ஜென்மம் நாம் இனியே ஒன்றானோ தினக்கு தின தக் 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 தினக்கு தின தக் 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 தினக்கு தின தக் 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 மழையில் மழையில் நனையும் வேளை மனமது ஒரு மாறி தழுவிய நழுவிய உருகிய கொஞ்சம் தினக்கு தின தக் 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 தினக்கு தின தக் 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 தினக்கு தின தக் 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 நினைவெல்லாம் எங்கோ போக நேசத்தில் முரம் ஏற்று சரசத்தில் சமமாய் நின்று சுகமெல்லாம் நீ பாட்டு பருவத்தின் தேவைக்கெல்லாம் பரிசையிட்டு கைமூடாமல் விருந்தை போடு விழி மூடாமல் விவரம் தேடு பருவத்தின் ஆற்றினில் புலிசே நாங்க நினைச்சோம்னா இங்க யாருக்கும் தெரியாமலே உன்னை கொன்னுடுவான் அதனால எங்க பேச்சை கட்டி எங்க கூட நல்லா பழகு என்னடி எங்களையே டபாய்க்கிறியா இது நம்ம பேச்ச கேட்காது கத்தி எடுத்துட்டு வா Ha ha ha!
Come on, darling. நீ வந்து படு. சீ பொறுக்கி, நீ சொல்றபடி எல்லாம் என்ன ஆட்டி வச்சி மயக்கி. கே வயித்துல ஒரு குழந்தைய குடுத்து என்ன ஏமாத்திட்டல்ல? நீ இவ்வளவு நாளா பண்ண அக்கிரம அநியாயத்தை இப்பவே நான் போலீஸ்ல போய் சொல்றேன் பாரு. என்னடி செய்வே? ஏர்போர்ட்ல மந்திரியை கொல்றதுக்கு பாம்பு வெச்சது நீதானோ? தீபாக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னோ? நான் கமிஷனர் கிட்ட இப்பவே சொல்றேன். அப்படியா? நீ உயிரோட வெளியில போனா தான நீ சொல்லுவ? ஹலோ கமிஷனர் ஹியர். ஹலோ சார், என் பேர் ஷீலா. ஹோம் மினிஸ்டர் பாம்பு பிளாஸ்டிங் கேஸ்ல டாக்டர் நாடகம் ஆனது நான் தான். தீபா நிரபராதி. உண்மையில உங்களுக்கு இதுல என்ன சம்பந்தம் இல்ல? இதுக்கெல்லாம் காரணம் காளிதாச நரசிம்மன் தான். இப்ப நரசிம்ம என்ன கொலை பண்ண வந்துட்டு இருக்கா? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். எங்க இருந்து பேசுற? பனிகள் பார்க்கிட்ட பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து. மிஸ்டர் பாம்பு பிளாஸ்டிங் கேஸ்ல டாக்டர் நடிச்சது நான்தா. தீபா நிரபராதி. உண்மையிலே அவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் காளிதாச நரசிம்மன் தான். இப்ப என்ன நரசிம்மன் கொலை பண்ண வந்துட்டு இருக்கா? என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். தீபா, எப்படி இருக்க? இன்னும் என் மேல உனக்கு கோபம் இருக்கதா செய்யும். பரவாயில்ல, நீ என் மேல கோபப்பட்டா கூட நான் உன்னை பார்க்க வந்துகிட்டே இருப்பேன். வார்டன். எஸ் சார். தீபாவை ஸ்பெஷல் செல்லுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே சார். உண்மையிலேயே Thank you.
உன்னை யார் சொல்ல சொன்னது? போய் டாக்டர் கூட்டு வா. ஏமேல உங்களுக்கு பாசம், திடீர்னு பொங்குதே. இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரியும் நீ சட்டத்தை வெறுக்கிறேன்னு. ஆனா சட்டத்தை காப்பாத்துறவங்க எல்லாம் கெட்டவங்க இல்ல, அத புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் எனக்கு என்ன லாபம்? நீ பார்க்க வேண்டியது லாபமா நஷ்டமாங்கிறது இல்ல, நியாயமா அநியாயமானதான், தர்மமா அதர்மமானதான். அப்படின்னா எனக்கு மட்டும் இவ்வளவு அநியாயம் ஏன் நடந்தது? உனக்கு அநியாயம் நடந்ததுனாலதான் நியாயம் தேடித்தர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும், ஆனா நீ நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான சாட்சியங்கள் தேவை. அதையெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்கு நீ என் கூட ஒத்துழைக்கணும். அப்படி நான் சொல்றபடி நீ ஒத்துழைச்சாதான் உன்னை ஜெயில இருந்து விடுதலை பண்றதுக்காக எல்லா உதவிகளையும் என்னால செய்ய முடியும். நீங்க பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்க்கும்போது எனக்காக கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது, ஆனா அது ஏனுதான் எனக்கு புரியல. மொத்தத்துல இதெல்லாம் நீங்க என்னோட நல்லதுக்காக தான் செய்யறீங்கன்னு தெரியுது. அதனால இன்னையில இருந்து நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் நம்புறேன். நீங்க எதை செய்ய சொன்னாலும் அதை நான் செய்யறேன். குட், வெரி குட். தீரமிக்க ஜான்சிராணி கட்டி காத்த நீதிகள் போர்க்களத்திலா, திறன் பேடி போல எங்கு காதகத்தை வேட்டையாடி கொண்டு குவிக்கவே, ருத்ர நேத்ரி போல் நீ பத்ரகாளி போல் கொடும் உக்ர ரூபமாய் தலைவி பொங்கி எழுகிறாள், மலையை போல உறுதி கொண்டு பாய்ந்து சீரும் பெண் சிங்கமே, நெருப்போ கொதித்து வா புயலை போல் சீறிவா, தர்மம் இங்கு வாழ்வதற்காக புதிய தலைவி வருகிறாள். வாழ வைக்கும் சட்டங்களை புதைத்து அழிக்கவே, தேசமாத மோசமாக நாசமான சரித்திரத்தை திருத்தி எழுதவே, துஷ்டர்களை கொடிய புரோக்கர்களை எம்பி என்ன எம்எல்ஏ என்ன பார்லமெண்ட் அசம்பிளியின் பெருமைகளை கெடுக்கின்றாரே, தடுக்கவே இதனை தடுக்கவே அழிக்கவே கொடுமை ஒழிக்கவே, குடியோரின் கொடுமையை தடை செய் அவர் தர்பாரை தகனம் செய். யுவர் ஆர்டர் மேடம். ஒன் தம்ஸ் அப். தேங்க் யூ. Oh!
விடுதலையா போற தீபா எங்க ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்கு பாம்பு வெச்சிருச்சினா அந்த பொண்ண போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்க அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஹாய் தீபா ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் உள்ள வாமா அந்த போட்டோல இருக்கிறது என்னுடைய மகள் பாரதி அவர் ஜர்னலிஸ்ட் விஜய் என் வீட்டு மாப்பிள்ளை எங்க விஜய நரசிம்மன் கொலை செய்யும் போது நீ அதை பார்த்துட்ட நீ எங்க சாட்சி சொல்லியோன்னு பயந்துதான் அவனுங்க உன்னை ஹோம் மினிஸ்டரோட கொலை முயற்சி கேஸ்ல மாட்டி விட்டானுங்க நானும் நம்பிட்டேன் ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வாதாடி உனக்கு பெயில் சாங்ஷன் பண்ண வச்சேன் அந்த காளிதாசன் நரசிம்மனும் நம்ம ரெண்டு பேருக்குமே எதிரிங்க தான் அன்னைக்கே நான் சத்தியம் பண்ணி முடிவெடுத்தேன் விஜயையும் என் மகளையும் அநியாயமா கொண்ட அந்த அயோக்கியங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு அவங்கள தூக்கு மடிக்கு அனுப்புற வரைக்கும் தூங்க மாட்டேன் கமிஷனர் சார் நீங்க எனக்கு செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் இனிமே உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேன் பிலீவ் மீ Thank you, Deep. Hello? Hello. Miss Deepa, are you here? Tell me. I'm going to have a birthday. That birthday, I'm going to have a birthday. I'm going to have a birthday.
நீங்க பிடிக்கணும்னு நினைக்கிற ரவுடி கூட வந்தால வருவான். நீங்க உடனே போனா மாட்டுவான். ஓகே.
தீபா தீபா என் பேர் தீபா இல்ல ரூபா தீபா என்ன ஓளற நான் தான் உனட ராஜா நீ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வந்த உடனே தெரிஞ்சிட்டேன் அப்ப இருந்து நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தேடிட்டு இருக்கேன் நல்ல வேளை உன்னை இங்க பார்த்துட்டேன் நீ என்ன தெரியாத மாதிரி நடிக்கறியே என்ன மறந்துட்டியா தீபா நான் தான் உன்னோட ராஜா சொன்னேல என் பேர் தீபா இல்ல ரூபா அந்த ஐம் சாரி राजा मनसुल कादल इरुंदो इप्पा ना इरुकर नलमेल उन्ना पातुं कुड उन्ना तेरियादो पोले नडिच्चे इन्न मन्निच्चुडु राजा I love you राजा I love you ब्रदर ना उंगटा अप्पवे सोन्ने दीपावोड कदिय मुच्चिल्लान आना नी केकले एवन तले एड़तवानालो ना माती एड़ुवेन्नु सोन्ने हा ओरे कल्ल रेंडु मंगानु प्लान पोट्टे அந்த கமிஷனர் சப்போர்ட் பண்ற ஹோம் மினிஸ்டர் செத்துருவா அந்த குற்றத்துக்காக தீபா வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருப்பான்னு இப்போ என்னாச்சு ஹோம் மினிஸ்டரும் சாவுல அந்த தீபாவும் வெளிய வந்துட்டா பிரதர் அவ என்ன புடிக்கிற வேறியோட இருக்கா தீபா ஜெயில இருந்து வெளிய வந்திருக்கானா அந்த கமிஷனர் வேலையா தான் இருக்கும் தம்பி दीपा मेल और कण वे तल मैडम अड्रेस आदित्य निलय डोर नंबर 9 सेकंड लिंक स्ट्रीट सीआईटी कॉलोनी चेन्नई 4 थैंक यू गुड मॉर्निंग सर यार मानी टेलीफोन क्लीन से எடுத்துக்காக வந்தேன் ஆ பண்ணுங்க थैंक यू सर வணக்கம் அண்ணா ஆ எப்படி இருக்க நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன அண்ணா தீபா பத்தி ஏதா தெரிஞ்சதா உட்காரா இப்போ அவ ஜெயில இல்ல அண்ணா सी मंत्री நாங்க எப்படி எல்லாம் கேட்டு பார்த்தோம் அவன் கொடுக்கல அதான் நம்ம நரசிம்மா அவன கொன்னுட்டான் இப்போ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எங்க இருக்கு தெரியலடா அன்னைக்கு விஜய் வீடு புற நாங்க தேடி பார்த்தோம் கிடைக்கல ஒருவேளை அது பிரஸ்ல கூட இருக்கலாம் நீ உடனே போய் அந்த பிரஸ் முழுக்க தேடி பாரு அந்த நெகட்டிவ்ஸ் எப்படியாவது என் கைக்கு கடச்சே ஆகணும் இல்லனா நாம யாரும் தப்பிக்க முடியாது
மரியாதை நியூட்டிஸ் எல்லாம் கொடுத்துரு. நெகட்டிவ்ஸ் வேணுமா? நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி வெறியோட அலைஞ்சிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு தான் இந்த தெரியாத மாதிரி நடிக்க போற? நீ ஹோம் மினிஸ்டர் எதுக்கு பாம்பு வச்சு சாகடிக்கணும்னு நினைச்ச? நீ சாதாரணமா ஒரு கர்ப்ப மூச்சை பார்த்து பயந்து நடுங்கறவ. உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அந்த காளிதாஸ் தீபா எங்க தனக்கு எதிரா சாட்சி சொல்லுவாள் அவன பயந்து சட்டத்தோட பார்வையில் ஒரு குற்றவாளியை நிக்க வச்சு தண்டனை அனுபவிக்கும்படி செஞ்சான். அப்ப அந்த ஹோம் மினிஸ்டர் கொலை பண்ண நினைச்சது அதால ஒரு சூழ்ச்சி. தீபாவை ஜெயில தள்ளறதுக்காக அவங்க பண்ண சூழ்ச்சி. தீபாவை ஏதோ ஒரு விதத்துல குற்றவாளியா நிரூபிச்சானுங்க. அவங்க என் மாப்பிள்ளையோட மர்டர் கேஸ்ல சாட்சிகள் இல்லாம பண்ணிட்டாங்க. பாருங்க மிஸ் ராஜா, எனக்கு இப்ப தீபாவை தவிர வேற எந்த சாட்சியும் இல்ல, ஆதாரங்களும் இல்ல. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். தீபாவை விடுதலைனாதான் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு சொன்னேன். இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிற ரவுடிங் அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா அழிக்காம ஓய மாட்டேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இன்னிலிருந்து உங்க ரெண்டு பேருக்கும் நானும் துணையா இருப்பேன் சார். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. உனக்கு நான் சொன்னேன் விலங்கு போட்டு உன்னை நாய் மாதிரி இழுத்துட்டு போவேன்னு. நரசிம்மன் சார், உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன், ஆனா
அந்த நெகட்டிவ்ஸ் அந்த கமிஷனர் கிட்ட மாட்டிச்சு. அதுல உங்க அண்ணன் அந்த மந்திரியை கொலை செஞ்சது கிளியரா ப்ரூஃப் ஆயிடும். நாளைக்கு காலையில அத கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது கைப்பற்றியாகணும். இல்லனா அவரை காப்பாத்த முடியாது. தூக்குல தொங்குறது நிச்சயம். இதுதான் சார் அந்த நெகட்டிவ்ஸ். இத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அந்த காளிதாஸ்க்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவன தூக்குல போடுறதுக்கு இந்த ஆதாரமே போதும். Thank you sir. ஏய் என்ன ராஜா வரல? இப்ப வந்துருவார சார். தீபா நீ தலவியா வரதுக்கு நேரா வந்துருச்சு. Thank you. நீ இங்க இரு. நான் போய் ஐஜியோட பேசிட்டு வரேன். ஓகே சார். மோசம் போயிட்டோம். அந்த காளிதாஸ் தம்பி நரசிம்ம என்னை அடிச்சு போட்டு நீங்க கொடுத்த நிகழ்ச்சி எல்லாம் எடுத்து ஓடி காளிதாஸ் தம்பி நரசிம்ம கோர்ட் காம்பவுண்டுக்குள்ள வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மண்டையை உடைச்சு போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். அதுதான் காளிதாஸ் செஞ்ச கொலைக்கு முக்கிய சாட்சி வரான. சார் சார் அநியாயம் நடந்துச்சு சார். என்னாச்சு சார்? காளிதாஸ் கோர்ட்டு கொண்டு வர வழியில அவங்க ஆளுங்க எங்களை அடிச்சு போட்டு அவரை கூட்டு போயிட்டாங்க சார். காளிதாசின் தம்பி நரசிம்மன் கோர்ட் காம்பவுண்டுக்குள்ளேயே பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை காயப்படுத்தியதும் காளிதாசின் ஆட்கள் போலீஸ்காரர்களை அடித்ததும் மன்னிக்க முடியாத குற்றம். அதனால் காளிதாசையும் அவருடைய தம்பி நரசிம்மனையும் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் இந்த நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தும்படி போலீஸ் டிபார்ட்மெண்டிற்கு உத்தரவிடுகிறேன். என்னடா அப்படி பாக்குற? இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா நான் சொல்றேன். எங்க போலீஸ்காரங்களே ரவுடி மாதிரி வேஷம் போட்டு உன்னை இங்க தூக்கிட்டு வந்து கட்டி போட்டாங்க. இப்ப நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ நினைச்சிருக்கலாம் உன் தம்பி நரசிம்மனை விட்டு அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா நீ தப்பிச்சிடலாம். நோ 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 நோ, கோல்மால் வேலை எங்களுக்கும் தெரியும். போலீஸ்கார் நான் இழிச்ச நினைச்சிய. சபாஷ், நீ கூட ரவுடித்தனம் பண்ண கத்துக்கிட்டியா? வைரத்தை வைரத்தாலதான் இருக்கணும். இதுநாள் வரைக்கும் நீ சட்டத்தோட கையில மாட்டாம தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்படியே இருந்தலாம் நீ நினைக்கலாம். நோ 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 நோ, உன்னோட கடைசி காலத்துல கடைசி நிமிஷத்தை நெருங்கிட்ட. அயோக்கிய ராஸ்கல், என் பொண்ண கர்ப்பிணியின் கூட பார்க்காம சித்திரவதை பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தல்ல? நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கவே கொண்டுலாம். ஆனா நான் அதை செய்யறதுக்கு வரல. உன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். சட்டம் உன்னை தண்டிக்கட்டும். என் உயிர் போனாலும் உன்னை விட மாட்டேன்.
என்ன கட்டி போட்ட தைரியத்துல நீ வாய்க்கு வந்தபடி பேசுற? என் தம்பி நரசிம்மனை பத்தி உனக்கு தெரியாது. நீ நிக்கிற இடத்துலயே அவன் உனக்கு சமாதி கட்டிடுவான். நரசிம்மா இவந்தா இவந்தா கமிஷனர் சார், அன்னைக்கு என்ன ஏமாத்தி ஹார்ட் பேஷண்டா நடிச்சு பிரீஃப் கேஸை கையில கொடுத்து அனுப்புனா, விஜய கொலை பண்ணதும் இவந்தா. இவன் தான் பெரிய புடுங்கின் பீத்திக்கிட்டு இருந்தியா? இவன் தான் ரெண்டும் கட்டான் தெரிஞ்சு போச்சே. இப்ப நீ என்னடா புடுங்க போற? கமிஷனர் சார், இவனுங்களை உயிரோட விடக்கூடாது. வெளியே போக விடாம இங்கேயே தீர்த்து கட்டிடுறேன். இவன் அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. இவங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஜெயில அழுகி சாகணும். இது இந்த நாட்டுல இருக்கிற ரவுடி பிள்ளைகளுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதுதான் நமக்கு கிடைக்கிற வெற்றி. இப்ப இவங்களை கோர்ட்ல ஒப்படைப்போம்.
துணையுடன் தங்களது அராஜகத்தால் சட்டத்தை ஏமாற்றிக் கொண்டிருந்த காளிதாசுக்கும் அவரது தம்பி நரசிம்மனுக்கும் இபிகோ 302-307 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. மிஸ் தீபாவிற்கும் ஹோம் மினிஸ்டர் கொலை முயற்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என முடிவு செய்து இந்த கோர்ட் தீபாவை விடுதலை செய்கிறது.